ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிறது ஏடிஸ் தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். நம்ம ஏடிஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வணக்கம். சிங்கப்பூர்ல உருமாற்றம் அடைஞ்ச புதிய வகை கொரோனா வந்து குழந்தைகளுக்கு அதிகமா பரவுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்தியாவில் மூன்றாவது அலை வந்து குழந்தைகளுக்கு அதிகமாக பரவக்கூடிய கொரோனா வைரஸ் கொரோனா தாக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இதனால சிங்கப்பூருக்கு உடனான விமானங்களை எல்லாம் உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை எல்லாமே விடுத்திருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்றதுக்கு ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு கண்ட்ரியா சிங்கப்பூரை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ் குழந்தைகளுக்கு அதிகமா பரவிட்டு இருக்கு. உருமாற்றம் அடைஞ்ச புதிய வகை கொரோனா வைரஸ் குழந்தைகளை டார்கெட் பண்ணி அதிகமா தாக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து லீவ் விட்டு இருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் காரணமாக வந்து இந்தியாவில் மூன்றாவது அலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா முதல் அலையில முதியவர்களை டார்கெட் பண்ணி இந்த கொரோனா வைரஸ் தாக்குச்சு. இரண்டாவது அலையில இளைஞர்கள் முதியவர்கள் யாருக்குமே பாரபட்சம் இல்லாம தாக்கிட்டு இருந்தது. மூன்றாவது அலையில குழந்தைகளுக்கு தாக்கும் அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவது அலை வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கணிச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த மூன்றாவது அலை வந்துச்சு அப்படின்னா அது குழந்தைகளை பெரும் அளவுல பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்காக வேண்டி சிங்கப்பூர் உடனான விமானங்களை உடனே ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்காரு.